ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீட்டில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டாக்ஸ் ஏர்ட்ராப்பில் டெஃபினட்டாக நீங்கள் ஆல்ரெடி பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ பார்ட்டிசிபேட்டிங் மீன்ஸ் லைக் ஜஸ்ட் உங்கள் வாலெட்டில் லைக் உள்ளே போயிட்டு உங்களோட அக்கௌண்ட்டு டெலிகிராம் அக்கௌண்ட் எந்த அளவுக்கு ஓல்டான அக்கௌண்ட்டை நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணி செக் பண்ணுறீங்களோ உங்களுக்கான டோக்கன்ஸ் வந்து அவங்க ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா இப்போ கரண்ட்லி நீங்கள் வந்து 1000 டோக்கன் வந்து இப்போதைக்கு எடுத்துக்க முடியும் பை கனெக்டிங் த வாலெட். ஓகேங்களா? ஸோ ஈஸி ஸ்டெப் தான். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இதே வீடியோவில் இன்னொரு ஏர்ட்ராப் பற்றி பார்க்க போகிறோம், குரோரோ பீஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏர்ட்ராப் தான் கைஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 100% ஃப்ரீ தான் அண்ட் டெலிகிராமில் லைவாக இருக்குது. அண்ட் ஹாம்ஸ்டர் காம்பட்டில் எப்படி நம்ம இப்போ ப்ராஃபிட் பெர் ஹவர் ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்களோ அதே மாதிரி இதுலேயும் வச்சுருக்காங்க. ஸோ எவ்ரிடே உள்ளே போயிட்டு ரிவார்டு கிளைம் பண்ணிவிட்டு நம்ம வந்து எப்படி இதில் வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றத விஷயத்தையும் நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கடைசி எண்டு வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இதாக ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க கைஸ். அப்போ தான் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு டக் டக்குன்னு வரும். அண்ட் டெலிகிராம் சேனலில் இன்கேஸ் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா இதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இதான் என்னோட மெயின் சோர்ஸ் ஆஃப் லைக் எப்படி சொல்கிறது, இங்கே தான் எல்லா அப்டேட்டுமே நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் இங்கே ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா இங்கே மஸ்ட்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து என்னோட இங்கிலீஷ் வீடியோவில் போடுற எல்லா ஏர்ட்ராப்க்கான லிங்க்ஸாக இருக்கட்டும், லைக் தமிழில் நான் போடுறக்கூடிய எல்லா ஏர்ட்ராப்க்கான லிங்க்குமே இந்த சேனலுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இங்கே ஃபாலோ பண்ணிக்கோங்க, எதையுமே மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டாக் ஏர்ட்ராப்போட அப்டேட் வந்து என்னென்னா, ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், கிளிக் பண்ணிங்கன்னா அது உங்களை அந்த பிளாட்ஃபார்ம் கொண்டு வந்துடும். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபர்ஸ்ட் திங்காக என்ன பண்ணணும்னா கனெக்ட் வாலெட்னு கேட்கும். ஓகேங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணி உங்கள் வாலெட்டை கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ டெலிகிராம் வாலெட் வச்சுருந்தீங்கன்னா டெலிகிராம் வாலெட்டில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை டான் கீப்பர் வாலெட் இருந்துச்சுன்னா டான் கீப்பர் வாலெட்டு, இல்லை மைடான் வாலெட் எது வேணாலும். ஓகேங்களா? ஸோ நான் இதில் வந்து மைடான் வாலெட் வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது அதனால தான். ஸோ உங்ககிட்ட டெலிகிராம் வாலெட் இருந்துச்சுன்னா அதை கூட கிளிக் பண்ணி இங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மைடான் வாலெட்டை கிளிக் பண்ணி கனெக்ட் கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து கோடு கேட்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கோடு கொடுத்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா வாலெட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ கனெக்ட் ஆனதுக்கான ரிவார்டு வந்து அவங்க லேட்டர் வந்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து 1000 இது வந்து ஆட் ஆகிடும். என்னோட ப்ரீவியஸான இதில் வந்து என்னோட இன்னொரு அக்கௌண்ட்லேயே நான் இதே இதெல்லாம் பண்ணி வச்சுருக்கேன், அதில் ஆட் ஆகிடுச்சு ஆல்ரெடி. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த டாக்ஸ் கம்யூனிட்டியாக இருக்கட்டும், உங்களோட எக்ஸ் அக்கௌண்ட் ரெண்டுத்துலேயுமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா மேஜர் அப்டேட்லாம் அங்கே தான் கிடைக்கும். ஸோ டாக்ஸோட அப்டேட் இவ்வளோ தான், சிம்பிள் தான், இதை பண்ணிக்கோங்க பண்ணாமல் இருந்தீங்கன்னா. ஸோ நவ் இ வந்து இந்த குரோரோ பீஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் வந்து டெஃபினட்டாக ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து ஃபியூச்சரில் வந்து இதுக்கு வந்து வேல்யூ வர்றதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி 4 lakh, நியர்லி 4 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு தேவைப்படுற கேரக்டரை சூஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. நீங்கள் கேரக்டரை சூஸ் பண்ணதுக்கப்புறம் முட்டை இருக்கும், அதை டப்பு டப்பு நீங்கள் டேப் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா முட்டை உடச்சி உங்களுக்கான கேரக்டர் வந்து வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் உங்கள் கேரக்டர் வந்த உடனே இப்போ நீங்கள் இதில் வந்து எப்படி ஏர்ன் பண்ணணும்னா, கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரிவால்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று இருக்குது. இதை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உடச்சி இந்த இந்த ஒன்று வருது பார்த்தீங்களா பர்பிள் கலரில், இதை வந்து டேப் பண்ணி எடுத்துட்டு இந்த இடத்துல 12 இருக்குது. அப்படின்னா 12 டைம் நான் வந்து என்னோடய கேரக்டர் மேலே டச் பண்ண முடியும். ஸோ டச் பண்ணால் நம்மளுக்கு லெவல் அப் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த அந்த பர்பிள் கலரில் இருக்கிறத ஏர்ன் பண்ணணும். அதுக்கப்புறமா உங்களோட கேரக்டர் மேலே கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் லெவல் அப் ஆகும். அட் த சேம் டைம் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட்ஸ் மாதிரி இருக்குல்ல, காயின் மாதிரி, அது வந்து ஏறிக்கிட்டே வரும். ஸோ இன்கேஸ் நீங்கள் என் ரெஃபரலில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்ற பட்சத்தில் இனிஷியலாகவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5K வந்து கொடுத்துருவாங்க. உங்களுக்கு 5K இனிஷியலாகவே கொடுத்துருவாங்க. ஸோ இதே நம்ம இப்போ எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற சொல்கிறேன். ஸோ அப்கிரேட் இருக்கும், அப்கிரேட் சிஸ்டம் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்படி ஹாம்ஸ்டர் காம்பட்டில் வந்து நம்ம ப்ராஃபிட் பெர் ஹவர் எடுக்கிறதுக்காக நிறைய இதை பர்ச்சேஸ் பண்ணுவோம், நம்மக்கிட்ட இருக்கிற காயினை வச்சு பர்ச்சேஸ் பண்ணுவோம்ல. ஸோ அது மாதிரி தான் இங்கே. ஸோ ஆல்ரெடி என்கிட்ட வந்து சம் 5K கிட்டே இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் இதை வாங்கிக்கிறேன் ஃபஸ்ட்டு. அண்ட் அதுக்கு அப்புறமா இங்கே 1K கொடுத்து இதை வாங்கிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்க காசை வச்சு நம்ம இந்த மாதிரி வாங்கிக்கிட்டோன்னா ப்ராஃபிட் பெர் ஹவரில் வந்து 1K வந்து ஏர்ன் பண்ண முடியும் பெர் ஹவரில். ஸோ இது வந்து ஃபியூச்சரில் ஏறிக்கிட்டே போகும், நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இந்த காயின் ஏர்ன் பண்ணுறீங்களோ. ஸோ இப்போ என்ன பண்ணனா மேலே சார்ஜ் பட்டன் மாதிரி இருக்கா, ஸோ அது வந்து ஃபுல்லாக இருக்குது. அப்போனா நம்மளால் இதை ரொம்ப அடித்து அடித்து இந்த இதை எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? இந்த பர்பிள் கலரில் ஒன்று வருதுல்ல, ஸோ கிறிஸ்டல் மாதிரி, இதை வந்து டேப் பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ எடுக்க முடியுமோ ஃபுல்லாக டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா உங்களோட பொம்மை இருக்குல்ல அது மேலே கிளிக் பண்ணுங்கள். அந்த கேரக்டர் மேலே கிளிக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா மேலே வந்து லெவல் அப் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரு லெவலப்புக்கும் உங்களுக்கான காயின்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லெவலப் ஆகும்போதும் இப்போ ப்ராஃபிட் பெர் ஹவரில் இருக்கிறது வந்து அப்படியே டபுள் ஆகுது. ஸோ நீங்களே பார்த்தாலே தெரியும். ஸோ அது 4th லெவலில் இருக்குன்னா, ஸோ மறுபடியும் அந்த இது முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் சார்ஜை யூஸ் பண்ணி இந்த சார்ஜை கிளைம் பண்ணி இந்த கிறிஸ்டலை கிளைம் பண்ணிக்கோங்க. கிளைம் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா இப்போ 2.1 இருக்குல்ல ப்ராஃபிட் பெர் ஹவரில், இப்போ வந்து இது லெவலப் பண்ணதும் அப்படின்னா அதுலேயுமே கொஞ்சம். ஸோ
இப்படியே பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட இதுவுமே லெவலப் ஆகிட்டே வரும். ஸோ அதை தாண்டி வந்து நீங்கள் இந்த இதெல்லாம் வாங்கிக்கலாம், ப்ராஃபிட் பெர் ஹவர் இன்க்ரீஸ் பண்ண நினச்சிங்கன்னா இந்த இடத்துல வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இங்கே ரேஞ்சி டெக் அப்படின்லாம் இருக்கும். ஸோ இதை தாண்டி என்ன பண்ணணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு நீங்கள் இதை இன்வைட்டும் பண்ணலாம். உங்கள் இன்வைட்டை அவங்க யூஸ் பண்ணால் அவங்களுக்கு 5K வந்து இனிஷியலாகவே கொடுப்பாங்க. அண்ட் அந்த அதுக்கப்புறம் குவெஸ்டின் இருக்கும், குவெஸ்ட்டில் கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணணும், கனெக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் அவங்களை போய் ஃபாலோ பண்ணணும் ட்விட்டரில். ஸோ நீங்கள் ட்விட்டர் கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களை வெப்பேஜ் கொண்டு போகும், இங்கே உங்கள் லாகின் ஐடி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து உங்கள் ட்விட்டர் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கான 75 இது கொடுத்துருவாங்க, அந்த பர்பிள் கலர் திங் கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்து டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணாலும் 75 கிடைக்கும். அதுக்கப்புறம் அவங்களோட டெலிகிராம் சேனல்லே நீங்கள் போய் ஜாயின் பண்ணிவிட்டு மறுபடியும் பேக் வந்துட்டு செக் கொடுத்து மறுபடியும் செக் கொடுத்தீங்கன்னா நீங்கள் இதுக்கான 75 உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் அவங்களோட ட்விட்டரில் வந்து ஒரு ட்வீட் போட்டிருப்பாங்க, அதை போய்ட்டு ரீட்வீட் பண்ணிட்டு நீங்கள் வரணும். அதை பண்ணிட்டீங்கன்னா இந்த பாயிண்ட்டும் கிடச்சிடும். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஏர்ட்ராப். ஸோ கனெக்ட் டான் வாலெட்னு கேட்டிருப்பாங்க. சேம் நம்ம எப்படி டாக்ஸுக்கு வந்து அந்த வாலெட்டை கனெக்ட் பண்ணமோ அதே மாதிரி உங்கள்கிட்ட டெலிகிராம் வாலெட் இருந்துச்சுன்னா அதை கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா உங்ககிட்ட என்ன வாலெட் இருக்கோ நீங்கள் அதை கனெக்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ நான் வந்து என்னோட மைட்டான் வாலெட்டை வந்து நான் இதில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ மேபி இந்த ஃபியூச்சரில் வந்து ரிவார்டு கொடுக்கும்போது மேபி அதில் கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கலாம். பட் வாலெட் கனெக்ட் பண்ணாமல் விட்டுறாதீங்க கைஸ், ஏன்னா மஸ்ட்டாக நீங்கள் அதை கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்மகிட்ட வந்து 75 இருக்கா, மறுபடியும் இதை வந்து அடிச்சு உடைக்கணும். பட் அதுக்கு வந்து நம்மகிட்ட எனர்ஜி இல்லை. ஒன்ஸ் உங்களுக்கு எனர்ஜி ரீஃபில் ஆனதுமே வந்துட்டு இதை அடிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களோட பொம்மை இருக்குல்ல இதை டேப் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கானது வந்து லைக் உங்களோட மேலே வந்து லெவலப் ஆகிட்டே இருக்கும், ஓகேங்களா? ஸோ லெவலப் வந்து ஆகிடுச்சா, ஸோ இங்கே பாருங்கள் ப்ராஃபிட் பெர் ஹவரும் இன்க்ரீஸ் ஆகுது, ஓகேங்களா? 2.6 இருந்தது இப்போது 3.1 கிட்ட வந்துருச்சு. அப்புறம் டெய்லி செக்கிங் இருக்கும். ஸோ உள்ளே வந்து டெய்லி வந்து நீங்கள் வந்து இதை செக்கிங் கொடுத்து கிளைம் பண்ணிக்கோங்க. இந்த டப்பா இருக்கும், டேப் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா 25 இது கிடச்சிரும், ஓகேங்களா? ஸோ 25 கிடச்சிருச்சு. எவ்ரிடே வந்து வந்து கிளைம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து கிளைம் பண்ணும்போது 50 கிடைக்கும். அதுக்கப்புறம் கிளைம் தேர்ட் டே வந்து கிளைம் பண்ணும்போது 75 கிடைக்கும். ஃபோர்த் டே வந்து கிளைம் பண்ணும்போது 100 கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃபைனலாக வந்து இதை டேப் பண்ணி டேப் பண்ணி நம்மளோட லெவலை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா? ஸோ நான் என்ன உங்களுக்கு சொல்லுவேன்னா இந்த டேப் பண்ணி டேப் பண்ணி லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மெயினாக ஸ்டார்டிங்கில் இந்த ப்ராஃபிட் பெர் ஹவர் இருக்குல்ல இந்த அப்கிரேட் நிறைய அப்கிரேட் பண்ணி விட்டுங்க. உங்ககிட்ட இருக்க காசெல்லாம் யூஸ் பண்ணி நிறைய இந்த இதெல்லாம் வாங்கிக்கோங்க, ப்ராஃபிட் பெர் ஹவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு லெவலப் பண்ண ஆரம்பிங்க, ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்துட்டு ப்ராஃபிட் பெர் ஹவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ப்ரிட்டி மச் அவ்வளோதான் இந்த வீடியோவில். இப்படி தான் வந்து இந்த ஏர்ட்ராப்லேயும் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், அந்த டாக்ஸ்லேயும் பண்ண முடியும். ஸோ ரெண்டையும் கண்டிப்பாக பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் வந்து இதை பற்றி எனி அப்டேட் வந்தாலும் நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்டில் த வெரி எண்ட்.